கொரோனா பெருந்தொற்றால் எழுந்துள்ள மிகப்பெரிய நெருக்கடியை மனித சமுதாயம் எதிர்கொண்டுள்ள நிலையில் உலக நாடுகளிடையே ஒற்றுமையை மேம்படுத்துவதுடன் இந்த தொற்றை முறியடிக்க உலக நாடுகள் இணைந்து முன்வர வேண்டும் என்று பிரதமர் நரேந்திர மோடி கேட்டுக்கொண்டார். புதுதில்லியிலிருந்து நேற்று காணொலி காட்சி மூலம் அணிசேரா நாடுகளின் தலைவர்கள் கூட்டத்தில் உரையாற்றுகையில் அவர் இதனை வலியுறுத்தினார். அணிசேரா நாடுகளின் அமைப்பின் தற்போதைய தலைவராக உள்ள அஜர்பைஜான் அதிபர் லிகாம் அலை தலைமையில் இந்த கூட்டம் நடைபெற்றது. இதில் பேசிய பிரதமர் நரேந்திர மோடி, உலக நாடுகளின் ஒற்றுமை என்பது அவசியம் என்றும், இதனை எதிர்த்து போராடுவதில் அணிசேரா நாடுகள் பங்களிப்பை தர முடியும் என்றும் கூறினார். சமத்துவம், மனிதாபிமானம் ஆகியவற்றின் அடிப்படையில் கொரோனாவுக்கு பிந்தைய உலக நாடுகளின் நிலை புதிய உருமாற்றத்தை அடைய வேண்டிய அவசியம் ஏற்பட்டுள்ளதையும் பிரதமர் தமது உரையில் சுட்டிக்காட்டினார். இந்த நெருக்கடியான சூழலில் இந்தியா தனது ஜனநாயகம் மற்றும் ஒழுக்கத்தை பின்பற்றி உறுதியான முடிவுகளை எடுத்துள்ளது என்றும், நேர்மையான மக்கள் இயக்கத்தை உருவாக்கி தொற்றை முறியடித்து வருவதாகவும் அவர் குறிப்பிட்டார். சொந்த நாட்டு மக்களை பாதுகாப்பதுடன் யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்ற அடிப்படையில் இந்திய நாகரிகத்தை வெளிப்படுத்தி வருவதாக பிரதமர் பெருமிதம் தெரிவித்தார். மேலும் பிற நாடுகளுக்கும் இந்தியா உதவிகளை வழங்கி வருவதாக அவர் கூறினார். குறைந்த விலையிலான மருந்துகள் இந்தியாவில் கிடைப்பதால் கொரோனா தொற்று ஏற்பட்டுள்ள தற்போதைய நிலையில் சொந்த நாட்டிற்கு தேவையான மருந்துகளை பயன்படுத்துவதுடன் உலக நாடுகளுக்கும் அளித்து வருவதாக பிரதமர் தமது உரையில் கூறினார். உலகமே கொரோனா என்ற தொற்றுக்கு எதிராக போராடிக் கொண்டிருக்கும் நிலையில் சில நாடுகள் மனித இனத்திற்கு எதிரான மிக கொடிய தொற்றாக திகழும் பயங்கரவாதத்தை பரப்புவதிலும் நாடுகளுக்கு இடையே பிரிவினையை ஏற்படுத்துவதிலும் கவனம் செலுத்தி வருவதாக பிரதமர் கூறினார்.